சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இதன் பொருள் என்னவென்றால், வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருத்தலை அறிந்த பிறகே சொல்ல கருதியதை சொல்ல வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப குசும்பு பிடிச்சவங்க. எல்லா பார்ட்டிஸும் சரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாருக்கும் பிடித்த அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், அண்ணாமலை அவர்களுக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நான் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டேன், அவங்க வந்து அவங்களுக்கு டீசன்சி பத்தலை, தமோ உன் அளவுக்கு இவங்க இல்லை, அதனால் இவங்க டீசன்சி பத்தலை அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, செந்தலூர் படத்தில் அந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டார். இதை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம ஜெயக்குமார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே குத்துறாருங்க. ஒன்றும் இல்லைங்க, திரு பிடிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்தபோது அவங்கள பார்த்து இந்த மலர் செண்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு. எந்த பாணியில் சொல்கிறாருன்னா, சார் சம்படி மை, ஒன் செகண்ட், கேமரா தம்பி இடுப்புக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், இப்பு சம்படி மை இப்பு குத்திங் ஐ கத்திங் சாரி மேடம் அப்படிங்கிற பாணியில் அவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கினேன். கேட்க தான் கொடுக்க தான் இன்னைக்கு போயிருக்காரு. இன்னைக்கு அவரே கம்ப்யூட்டர் அடிப்பாராம், அவரே லெட்டர் எடுப்பார், லெட்டர் அடிப்பாராம், அவரே பிரிண்ட் எடுப்பாராம், அவரே எடுத்து கொடுப்பாராம். அந்த லெட்டரில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா, ஒரே விஷயந்தான், டியர் மேடம் ஹேஸ் ஹை ஹேட் அட்டெண்டட் தி வளைகாப்பு ஃபங்க்ஷன், ஹேஸ் ஐ ஹேட் அட்டெண்டட் தி வளைகாப்பு ஃபங்க்ஷன், ஸோ ஐ ஆம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் தி ஜிஎஸ்டி மீட்டிங், ஏன்ஸ் ஐ ரெக்யூஸ்ட் யூ டு மீ பர்டன் மீ மேடம், என்ன மன்னிக்கணும் மேடம், இந்த லெட்டரை கொடுக்குறது தான் போயிருக்காரு. ஓகேவா, இதை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வருதுனா, ஒரு படத்தில் விவேக் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட பேசுவார், சார் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ குட் நாட் அட்டன் த கிளாஸஸ் டுடே, ப்ளீஸ் கிராண்ட் மீ டூ டேஸ் லீவ், சார் நீங்கள் ஏதோ பெரிய படிப்புனா படிச்சிருக்கீங்க அவசரமாக போனோம்னு சொல்கிறீங்க, போயிட்டு வாங்க சார், என்னடா லீவ் லெட்டர் சொன்னதுக்கெல்லாம் விட்டுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளோட தமிழக அரசியல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம தொட்டாச்சி நீங்கி அமைச்சர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு கொந்தளிப்பாரா இல்லை அப்படின்னு இந்த வடிவேல் ஒரு படத்தில் கையை மடக்குவாருங்க, அந்த நேரம் அப்படியே இங்கேருந்து மேலே ஏறி போகும். அதில் நமிதா அவருக்கு கொழுந்தியாராக இருப்பாங்களோ ஏதோ மா அத்தை பொண்ணாக இருப்பாங்க, மறுபடியும் நான் கொழுந்தியான்னு சொன்னோன்னா நீங்களாம் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது மட்டும் இல்லாமல் திரு ஜெயக்குமார் அவர்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்குறாரு, யாரை பார்த்து கேட்குறாருன்னா, தொழில் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்குறாரு. ஸ்டாலினை பார்த்து உங்களுக்கு பயமா அப்படிங்கிற கேள்வியை சிம்பிளாக கேட்குறாரு. ஏன்னா கொடி ஏற்ற உடலை அப்படின்னு சொல்லி போலீஸை அப்படி தாக்குறீங்க, அதாவது வர்பலாக தாக்குறீங்க, உங்கள் ஆட்கள்லாம் போலீஸை வந்துட்டு அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நியாயமாக நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும், உங்கள் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கிட்ட, திமுக தலைவர்கிட்ட போய் கேட்கணும், சார் உங்கள் கீழே இருக்கக்கூடிய போலீஸ் இந்த மாதிரி பண்ணுது என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா, அதை விட்டுட்டு போலீஸை வன்மையாக தாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயம் இருக்குது யாரை, ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு, அதனால தான் டைரெக்டாக போய் கேட்க முடியல. எடப்பாடி பதவி விலக வேண்டும், அதாவது மோடி அரசின் கைக்கூலியாக செயல்படுறாக எடப்பாடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த டைமில் திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்க முடியல அப்படிங்கிற கேள்வியை திரு ஜெயக்குமார் அவர்கள் கேட்குறாரு. சிம்பிளாக சொன்னோன்னா, ஸ்டாலினை பார்த்தா பயமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. என்னுடைய அருமை நண்பராக இருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் குற்றம் சொல்வது, ஒரு தோழமையில் இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சரை அவர் அனுமதித்தால் மட்டுமே இந்த கொடி திறப்பு கொடியை ஏற்றுகிற நிகழ்ச்சி நடைபெறும் என்ற நிலையிலே அவரை விமர்சனம் செய்து விட்டு பம்புறார், அப்படியே அவர் எதுவும் டச் பண்ணல, பாவம் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற அடிப்படையில் போலீஸை போய் குறை சொல்றாரு. போலீஸ்க்கு வந்து கருப்பாடுகள் இருக்கான், அவர்கள் செய்கின்ற வேலை அது, எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. அப்படி அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நினைச்சு எதுக்கு பம்மணும், எதுக்கு பதுங்கணும் அப்படின்றது எனக்கு வியப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த திருமாவளவனுடைய வீரம் எங்கே போச்சு, அதான் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். வேதநாயகனாலே பயம் தானங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியல போல. பயம் அப்படின்னு பேசும்போது ரீசெண்டாக திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், கருணாநிதியை விட டேஞ்சரஸ் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு. இதை பயங்கரமாக எல்லாரும் இன்டர்பிரட் பண்ணாங்க, அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா அவ்வளோ பயம் அப்படின்னு. இதுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் அவர்களோட ஏன் எல்லாரும் ஸ்டாலின் அவர்களை இன்னும் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அவரை பார்த்து பயம்லாம் கிடையாது, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதாவது
எந்த ஒரு மத ஊர்வலத்திலையும் போயிட்டு இன்னொரு மதத்தை தாக்கி பேசுறது ரொம்பவே தப்பான விஷயம், ஒரு அரசியல் நாகரீகம் இல்லாத செயல். இதை வந்து அவர் ஏற்கனவே ரேப் பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு முஸ்லீம் கல்யாணத்தில் போய் ஹிந்து மந்திரத்தை பற்றி கொச்சையாக பேசுறது ஒன்று. இப்போ இன்னொரு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்களேன், அதில் கரெக்டாக பிராமணர்களாக தாக்கியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, 3% இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எவ்வளோ டாக்டிக்கலாக நடந்துக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களை எப்படி நம்ம வெல்லணும், நாமெல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜாதியை எடுத்து பேசியிருக்காரு. எங்கள் சமூக நீதி இருக்குது இங்கே? ஸோ இந்த மாதிரி விஷமத்தனமான பேச்சினால தான் இது டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழகத்தில் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையில் 100 பேராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வேஷத்தை காட்டிக்கொள்ளாமல் என்றைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் அந்த 3 பேராக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஏனைய 97 பேரிடம் இல்லாத காரணத்தால் தான் வர்ணாசர தர்மம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு இருக்கிறார்கள். இதுக்கு அப்படியே நம்ம இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குங்க. இது அப்ப பேசினாரு, இப்ப அவர் அப்படி கிடையாதுங்க. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்கே ஒரு இந்த திமுக நடத்தக்கூடிய ஒரு சேனல் இருக்குது, அதில் இமான் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வருவார். அவர் வந்துட்டு இந்த சவுத்து தமிழ்நாடு ஸ்லாங் இருக்கும் அவருக்கு. ஸோ அது வந்து சில ஆட்களுக்கு பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே புதுசாக ஒரு ஸ்லாங் கேட்டால் அது பிடிக்கும் இல்லை. இல்லை என்னடைய பண்ணிகிட்டு இருக்க சாப்பிட்டாச்சாலே அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் அவர். ஸோ அவருக்கு அந்த ஒரு ஸ்லாங் வந்து அவருக்கோட பாசிட்டிவ். ஆனால் இவர் ஒரு ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஹோலியாக கன்சிடர் பண்ணக்கூடிய, புனிதமாக கன்சிடர் பண்ணக்கூடிய விபூதியை இவர் கலாய்க்கிறேன் அப்படின்ற பேரில் பேசியிருக்காரு. விபூதி மாட்டுச்சாணத்தில் தானே பண்ணியிருக்கு, அதையே எடுத்து வாயில் போடுவீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் குழந்தைங்களுக்கு வேண்டியான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இன்டாக்டினேஷன் சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைங்கள. இது வந்து ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தலையில் வச்சுருப்பியா? அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் யாருமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த குரூப், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஃபிலியேட்டட் சேனல் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் சின்ன வயசுலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நிறைய பொய்யை சொல்லிட்டு வருவாங்க, அதுவும் ஒரு மதத்தை மட்டும் தாக்குவாங்க, இன்னொரு மதத்தை தாக்க மாட்டாங்க. நிறைய பொய்யா சொல்லிட்டு வந்து திராவிடம்னா அப்படி இப்படின்னு எவனுமே ஒத்துக்க மாட்டான். தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயாவது போய் திராவிடம்னு பேசினா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது மெல்ல மெல்ல குழந்தைகள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அவங்க சேனல் மூலமா பேசுறாங்க. இன்னொரு இடத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிஎஸ்ஐ அமைப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த தேசத்துக்கு ஒரு அசெட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க அவ்வளோ சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா இதே சிஎஸ்ஐ அமைப்பு தான் 2011 ஐடி ஸ்கேனருக்கு கீழே வருது, இன்கம் டேக்ஸ்க்கு கீழே ஸ்கேனருக்கு கீழே இவங்க வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை போய் இவர் வந்து பாராட்டுறாரு. ஆனால் ஹிந்துக்களையும் பிராமணர்களையும் பற்றி அசிங்கமாக பேசுறாரு. நீ வந்து ஒரு ஜாதி எடுத்து பேசும்போதே சமூக நீதி அப்படிங்கிற விஷயம் உங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஒருத்தரை பார்த்தோன்னா கவுடாவா அப்படின்னு கேட்க வேண்டியது, அப்புறம் அந்த 3% அப்படின்னு பேச வேண்டியது, அவனை பூணூலை அத்துறா, அவன் குடுமையை அத்துறா அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எங்களோட கேள்வி. ஸோ இந்த மதங்களை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் செக்ஷன் 27 ஹிமாச்சல் பிரதேஷ் டெம்பிள் ஆக்ட் 1984 மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்களோட சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அது நான் ஹிந்துஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வைஷ்ணோ தேவி கோயில் இருக்குது பார்த்தீங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கேயும் மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா அங்கே அந்த வைஷ்ணோ தேவி கோயிலில் அந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 500 முஸ்லீம்ஸ் இருக்காங்க, நீங்கள் எப்படி இன்னொரு மதத்தை போய் நிர்வாகம் பண்ண முடியும்? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ சீரமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற மாநிலங்களில். தமிழ்நாட்டிலையும் தேவையான சீரமைப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னதான் திரு சேகர் பாபு அவர்கள் பம்பரமாக சுற்றினாலும் சரி, மக்களுக்கு உண்மை தெரியக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். HRNC ஆக்டில் எவ்வளோ கண்டெம்ப்டுவஸ் ஆக்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் மக்களுக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் பல மாற்றங்கள் வரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் கோயிலுக்கு வேண்டி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான ஹிந்துக்களின் நிலைப்பாடு. ஸோ இது வந்து
சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம், ஒரு பாலாவில் ஜோசப் கலரங்கட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நார்காட்டிக் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். இது சொன்ன உடனே எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, அப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம எல்லாம் அமைதி மெயின்டைன் பண்ணணும், நம்ம எல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இப்போ தீபிகா அப்படிங்கிற ஒரு மேக்சினில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற பேரில் போலி மதச்சார்பின்மை இங்கே நடந்துகிட்டு இருக்கு, யாராவது தப்பு பண்ணால் அதை விமர்சிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கணும், ஆனால் மதச்சார்பின்மை அப்படிங்கிற பேரில் வந்துட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க, இது ரொம்பவே தப்பானது, இதுதான் வந்துட்டு ஒரு சார்பு நிலையை கொண்டு போய் நிற்க வைக்கும், இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உண்மையை பேசுறதுக்கு உண்டான உரிமை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஆட்களை பாராட்டணுமா இல்லையா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, நார்காட்டிக் ஜிஹாத்னு ஒன்று நடக்குது, மத மாற்றம் பண்ணுறாங்க, இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் அவர்கள் சொல்றாரு. இன்னொரு தரப்புல எப்படி ஒரு வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு பாருங்க. கோரிக்கை வைக்கிற கிறிஸ்தவ மக்களே, நாம் 3% என்று அரசாங்க குறிப்பிட காணப்படுகிறது. இவன் கொடுக்கிற வேலை வாய்ப்போ சலுகையோ உங்களுக்கு வேண்டாம். முதலாவது ஒரே ஒரு காரியம் செய்ய, கெட்டிட்ல போய் நான் கிறிஸ்தவன் என்று பதிவு செய். 35% மேல கிறிஸ்துவர் இந்தியாவில் இருக்கிறோம். கிறிஸ்துடைய அன்பை உணர்கிற நேரம் வந்தாயிற்று, எழுப்புதல் வருகிற நேரம் வந்தாயிற்று, வித்தியாசம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மதம் மாற்றும் போது என்ன சொல்லுவாங்க, வேலை வாங்கி தரும், இங்க வாங்க நான் உங்களுக்கு பிரெட்டும் கஞ்சியும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்ப நீ மதம் மாறணும். இந்த கேஸை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேஸ் பர்சனலா பார்த்திருக்கேன். அந்த பசங்கிட்ட நம்ம சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தால் தயவு செய்து அது பண்ணாத, அந்த பொண்ணையும் மதம் மாற்றாத, நீயும் மதம் மாறாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, போய் அந்த தலையில் முக்கிட்டு அந்த வீடியோ எனக்கு காண்கிறாப்புல, ஆனால் வேறு வழி இல்லைன்னா எல்லாம் அந்த பொண்ணை கட்டித்தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு பொண்ணு தேவையா, அப்படி ஒரு கல்யாணம் தேவையா அப்படிங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியன். உன்னோட சுயமரியாதையை உன்னால் ப்ரிசர்வ் பண்ண முடியலாம், எதுக்கு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். டிஃப்ரெண்ட் ஆட்கள் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாத்தையும் அந்த காலத்திலேயே திரு பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு படம் வாயிலாக சொல்லியிருப்பாங்க, அதோட ரீச் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பாலச்சந்திரன் போல டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்காங்க நல்லா தெரியும். அப்படியே அங்கேருந்து திமுக அரசில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுய விளம்பரம்லாம் எங்களுக்கு பிடிக்காது, இந்த விளம்பரத்தை தவிர்த்து வெறும் மக்கள் சேவை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ரைட் ஃப்ரம் டே 1 திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் விளம்பரம் எந்த ரேஞ்ச் அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால அட்டவணை இருக்குது பார்த்தீங்களா, எந்த நேரத்தில் எந்த பஸ் வரும், எந்த ரூட்டில் போவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அட்டவணையை மறைச்சு மேடம் கனிமொழி அவர்களோட போஸ்டர் விட்டுருக்காங்க, அந்த போஸ்டரை கிழிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த போஸ்டர் கலாச்சாரம்லாம் ஒழியல. போஸ்டர் கலாச்சாரம், பேனர் கலாச்சாரம், இந்த சொந்த புகழை பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அரசியல்வாதிகள் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாற்றமெல்லாம் எதுவும் வரலை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் விவேக தூக்கிட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு, எப்பா ஆஸ்பத்திரி எந்த வழியிலடா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு மேலே தான் தலைவரோட ஃபோட்டோ ஓட்டியிருக்காங்க, அதை கிழிச்சு கூடாத, குத்துமதிப்பாக நம்ம போவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னுமே அரசியல் கலாச்சாரம் இங்கே இருக்குது. இப்படி இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஷஃபில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குங்க. மூத்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை மாண்புமிகு நம்மளோட துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் இவங்களுக்கு கொடுக்கப்படல. உதாரணத்துக்கு திரு துரைமுருகன் அவர்களுக்கு இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே, அதாவது பொதுப்பணித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே பயங்கரமான ஒரு கண், அதை வந்து எப்படியாவது ஏவா வயல் அவர்கள்கிட்ட இருந்து புடுங்கி அவர்கிட்ட கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறாங்க, தகவல் நமக்கு வந்து சேருது. அதே மாதிரி மின்துறை இருக்குது பார்த்தீங்களா, மின்வெட்டுத்துறை இப்போ மின்துறையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, ஓரளவுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. அந்த மின்துறையை தூக்கி ஐ பெரியசாமி அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சில செய்திகள் சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் நடந்தாலும் பிடிஆர் அவர்கள்கிட்ட ஃபினான்ஸ் துறையை மட்டும் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காரு, ஹானஸ்டான ஆஃபீஸர் அவர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களோட ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்படி இருந்தால் கூட மற்ற அமைச்சர்கள்லாம் வேணாம் தலை, ரொம்ப நாள் இது வேலைக்காகாது, எதாவது பேசி போடுறாப்புல பெரிய பிரச்சனையாக முடியும் தலைவரை
அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்ததாக நமக்கு செய்திகள் தெரிய வருது. ஆனால் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே மினிஸ்ட்ரி ரீஷஃபில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10.5% உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தனியாக வர வேண்டிய கட்சி பாமகங்கிறது தனியாக வர வேண்டிய ஒரு கட்சி, அந்த கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சி அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ உதவி பண்ணக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. இத்தனை நாள் அதிமுக இருந்துச்சு, இப்போ திமுக இருந்துச்சு, ஏன் திரு ஸ்டாலின் அவர்களோட ஆசையும் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அவரோட மனக்குமுறல் ஒரு வேளை வெளிவருதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டாலின்லாம் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி அவருக்கு கிடச்சிருக்கு, நம்மளும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், 1941 அந்த வாக்கில் எடுத்த சென்சஸில் வன்னியர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 13% to 14% தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னியர்கள் இருக்காங்க ஓகே, ஆனால் பாமக மட்டும்தான் வன்னியர் கட்சியா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எடுத்தாலும் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ஸ்டீம் கெயின் பண்ணுறது அவங்க தான். இந்த ஜாதியின் அடிப்படையில் நம்ம வந்து இந்த அரசியலை பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த அடிப்படையில் தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறனால இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நல்லா பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக சப்போர்ட் இல்லாமல் தனிப்பெரும்பான்மை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் எது எப்படி இருந்தாலும் நம்மளோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்குறீங்களே, அதில் எத்தனை பர்சன்டேஜ் எந்த ஜாதிக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக இடஒதுக்கீடு கொடுத்து அது சரியான ஆட்களுக்கு தான் போய் பயன்படுதா இல்லை உருசாருக்கு மட்டும் பயன்படுதா, முக்கியமாக இந்த மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் பல ஜாதிகள் இருக்குது, அதில் எந்த ஜாதிக்கு மெயினாக போய் சேர்ந்துருக்கு, அதாவது வன்னியர்களுக்கு இவ்வளோ 13% இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் இந்த பர்டிகுலர் ரூலிங் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்கிறோம். ஆனால் அவங்களால அது முடியாது அப்படிங்கிறது தான் எங்களோட ஆன்சர். காரணம் என்னென்னா, அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணால் பெரிய பிரச்சனை வரும். இதுக்காக தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி திரு ராமதாஸ் அவர்களும் சரி கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் விடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. ஒன்று ஜனத்தொகை தெரியும், ரெண்டாவது என்ன அப்படின்னா எந்தெந்த ஆஃபீஸஸ் இதனால் பயன்பட்டுருக்காங்க, அவங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பாலிசியை மாற்றி அமைக்க வேண்டிய இருக்கும். ஆனால் அதை பண்ணுற அளவுக்கு ஆளும் அரசு ரிஸ்க் எடுக்குமா அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய குவெஸ்டின். ஜாதி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜாதி ஸ்கூல்ஸ்லேயும் பூந்துச்சுருங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நெல்லை மாவட்டத்தில் ஒரு புனித ஜான் பள்ளி மேல்நிலை பள்ளி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பசங்க அடிச்சுக்கிறானுங்க, பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க. ஏன் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னா பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஜாதியோட பேர் எடுத்து இந்த செவத்தில் எழுதி வைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து அழிக்கிறாங்க, ஸோ ஜாதி பேஸ்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைக்கிள் ஸ்டாண்டில் நடந்த சாதாரண சண்டை தான் சார் இது அப்படின்னு. சைக்கிள் அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை. பட் எதுக்கு நாம் இதை பார்க்குறோம்னா, இந்த மாதிரி ஜாதி சண்டைகள் ஸ்கூலில் வரக்கூடாது, ஸ்கூலில் வந்துச்சுன்னா அப்போவே இந்த வித்து தலையில் போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது லைஃப் லாங் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ மாண்புமிகு சிஎம் இருந்தாலும் சரி, அந்த பள்ளியோட ஹெட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உடனுக்குடன் அதை ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைனா அது பெரிய ஒரு கலவரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்களா, நேற்று நம்ம காட்டணும், ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பார்வையற்ற ஆசிரியர் முன்னாடி போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், இப்போ ஸ்கூலில் வந்துட்டு சைக்கிள் ஸ்டாண்டில் இவ்வளோ பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அரசு பள்ளிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு இது எடுத்துக்காட்டுது. மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிக்வெஸ்ட். அப்படியே அங்கிருந்து தேசிய நிகழ்வுகளுக்கு பார்ப்போம். இந்த போதைப்பொருள் பிரச்சனை ருத்ரதாண்டவத்தில் பேசப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரக்ஸை நம்ம வந்து பிடிச்சிருக்காங்க குஜராத்தில் முண்ட்ரா போர்ட்டில். அதுக்கு தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, இங்கே நிறைய அரசியல்வாதிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது, நமக்கு தெரிய வருது. இப்படி இருக்கும்போது இப்போ என்ன இருக்குன்னா, ஷாருக் கான் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மகன் அரியன் கான் அவரை வந்துட்டு இந்த நார்காட்டிக்ஸ் ஏஜென்சிஸ் வந்துட்டு குவெஸ்டனிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு க்ரூஸ் ஷிப், ஒரு சொகுசு கப்பலில் வந்துட்டு இவங்க ஒரு 2-3 நாள் போகிற மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அந்த சொகுசு கப்பலில் ரேவ் பார்ட்டி, ட்ரக் இருக்கக்கூடிய பார்ட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொக்கெயின், அப்புறம் வந்து இந்த கிறிஸ்டல் மெத்து இதெல்லாம் அதில் இருக்கும், அப்புறம் வந்து சரஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிப் ஆஃப் வந்துட்டு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் அதை கொஞ்ச நாள் ஒரு 10 நாளாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, ஃபேஷன் டிவி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஷன் டிவி இந்தியாவோட ஹெட்டு தான் இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஆரியன் கான், ஷாருக் கானோட பையன், அப்புறம் சில முக்கியமான ஆட்கள், டெல்லியிலிருந்து 2 பெண்மணிகள், யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணுங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த க்ரூஸ் கப்பலில் போகிறதுக்கு போகும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவங்களை மட்டும் அப்படியே இறக்கியிருக்காங்க. காரணம்னா, இதில் நிறைய பேர் வந்துட்டு இன் பொசிஷன் ஆஃப்
ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களெல்லாம் இறக்கியிருக்காங்க. இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இருக்காருல்ல ஷாருக் கானோட பையன், அவர்கிட்ட வந்துட்டு அவரோட ஃபோனை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இவரும் இந்த ட்ரக் விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காரா அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டி அதை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரக் கலாச்சாரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் மாட்டியிருக்காங்க. இந்த ட்ரக்ஸுக்கு வேண்டி பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இதை உள்ளே தள்ளுற அந்த ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரு ஷாருக் கான் அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணவே கூடாது. சப்ஸ்டன்ஸ் பக்கமே போகாதீங்க, கெமிக்கல்ஸ் பக்கமே போகாதீங்க. எவ்வளோ முடியுமோ ஒரு க்ளீன் லைஃப்பை லீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாம் அவங்ககிட்ட வச்சுக்கிறோம். ஸோ அங்கேருந்து அப்படியே வெஸ்ட் பெங்காலுக்கு போவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், பவானிபூரில் பை எலெக்ஷன் நடந்திருக்கு. பயங்கரமான லீடில் மேடம் மம்தா பானர்ஜி இதை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஒரு ரவுண்ட் இருக்குது பாக்கி, இதில் எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது பாஜகவுக்கு வின் பண்ணுறதுக்கு. இது ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்டட் தான். பட் இந்த ஒரு விக்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா, மேடம் மம்தா பானர்ஜியை அன்குவஸ்டனபிள் லீடர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஆக்குது இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில். ஸோ இந்த வெக்ட்ரினால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பூஸ்ட் ஆகும். அவங்க பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2024 சென்ட்ரலில் ஆட்சி அமைக்க போகிறது டிஎம்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் இவங்களுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. பட் 2024 இவங்க வெஸ்ட் பெங்கால் தாண்டி வெளியே வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இவங்க ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் சிவசேனா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ப்ராபப்ளி ஒரு ஆல்டர்னேட் ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்காது. பாஜக அன்குவஸ்டினபிளாக பிகெஸ்ட் பார்ட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ப்ரெடிக்ஷன். அப்படியே அங்கேருந்து சர்வதேச நிகழ்வுகளை பார்ப்போம். ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, சைனா தன்னோட ட்ரூப் பில்டப் ஆரம்பிச்சிருச்சு எல்ஏசிக்கு பக்கத்தில். ஸோ நம்மளோட சீஃப் நர்வானே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி ஆர் ரெடி டு ஃபேஸ் தம், அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நாமளும் ஹவிட்ஜர்ஸ் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம், டேங்க்ஸ் அங்கே கொஞ்சம் போய் மூவ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ட்ரூப் பில்டப் நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு அவங்களோட பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கமாண்டர் டு கமாண்டர் பேச்சுவார்த்தை, அதில் இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே மட்டும் தான் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வான்லயும் இவங்களோட ஆக்டிவிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யார், சைனாவோட ஆக்டிவிசம். கிட்டத்தட்ட 38 சைனீஸ் ஜெட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தாய்வானோட ஏர்ஜோனை என்டர் பண்ணுறாங்க. என்டர் பண்ணும்போது அவங்க பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் டினை பண்ணாலும் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏர் சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே சைனா தன் குடச்சலாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம், நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அலர்ட்டாக இருக்காங்க. ஸோ வார் வருமா அப்படின்னு சொன்னால், இது டூ ஏர்லி டு சே. பட் இருந்தாலும் வார் லைக் சுச்சுவேஷன் அங்கே இருக்கா அப்படின்னா, மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு நிறுதியாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி மாப்போசி அவர்களோட நினைவு நாள். திருத்தணியை தமிழ்நாடோடு இணைச்சது, கட்டபொம்மன் அவர்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது, இந்த தேசியவாத சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் அவருக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது. ஸோ இளைய பாரதம் வாயிலாக நாம் அவருக்கு சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இளைஞர்கள்லாம் இவங்களை பற்றி படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, தேசியவாத சிந்தனையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற கருத்தோட உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்கனம் பாரதம், ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.